கோயம்புத்தூர் மாநகராட்சி மேற்கு மண்டலம் ஆரஸ்புரம் மாநகராட்சி கலையரங்கில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு மற்றும் கட்டுப்படுத்துவதற்கான கூட்டம் கோவை மாநகர காவல் ஆணையாளர் திரு வே பாலகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் மாநகராட்சி ஆணையாளர் திரு மு பிரதாப் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. உடன் மாநகராட்சி கல்வி அலுவலர் திரு முருகேசன் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்குட்பட்ட 145 பள்ளிகள் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி ஊராட்சி ஒன்றியம் கதக்கோட்டை ஊராட்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ப விஷ்ணு அவர்கள் அரசு சட்டக்கல்லூரி கட்டிடப் பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக கூட்டணியில் கருப்பு விவசாயிகள், கருப்பு வெட்டுக்கூலி ஆட்கள் மற்றும் சர்க்கரை ஆலை நிர்வாகத்தினர் ஆகியோருக்கான முத்தரப்பு நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சர்வன்குமார் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் வட்டம் கருக்குளம் கிராமம் திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலி செல்லும் வழியில் 2 வயல்களில் வாழைகள் தீப்பற்றி எரிந்த இடத்தினை அரசு அலுவலர்கள் நேரில் சென்று கள ஆய்வு செய்தனர். பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் சமூக நலத்துறை மற்றும் பள்ளிக்கல்வித்துறை இணைந்து ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் பயிலும் 12 வகுப்பு பெண் குழந்தைகளுக்கு மட்டும் பயன்பெறும் வகையில் மாணவியர்கள் உயர்கல்வி பயில ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி திண்டல் வேளாளர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முதன்மை கல்வி அலுவலர் திரு குழந்தைராஜன், மாவட்ட சமூக நல அலுவலர் திருமதி சு சண்முக வடிவு, உயர்கல்வி வழிகாட்டு ஆலோசகர் திரு அஸ்வின் ராமசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். சென்னை பெரம்பூரில் பெண்ணின் புகைப்படத்தை இன்ஸ்டாகிராமில் ஆபாசமாக பதிவிட்ட வாலிபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடலூரில் நடைபெற்று வரும் குறுவட்ட அளவிலான குழு விளையாட்டுப் போட்டிகளில் மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடி வருகின்றனர். திண்டுக்கலுக்கு வந்த சட்டமன்ற பேரவை சட்ட விதிகள் ஆய்வுக் குழுவினர் அரசின் நலத்திட்டங்களை செயல்படுத்தும் விதம் குறித்து ஆய்வு செய்தனர். மதுரையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் திமுக பெண் கவுன்சிலர் தலைமையில் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் 40 தொகுதிகளிலும் பிரதமர் மோடிக்கு வெற்றியை பரிசாக வழங்க வேண்டும் என்று முதற்கட்ட யாத்திரை நிறைவு கூட்டத்தில் அண்ணாமலை பேசினார்.